தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய முதியவரை பெண் திருமண தரகர் மற்றும் அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் திருமண தரகர் வேலை பார்த்து வரும் பெண்ணிடம் சில மாதங்களுக்கு முன்பு 60 வயதான பால்ராஜ் என்ற முதியவர் ஒருவர் தனக்கு குடும்பம் இல்லாததால் மணப்பெண் தேவை என்று அப்பெண்ணிடம் தெரிவித்துள்ளார். இதனால் தொழில் முறையாக அப்பெண்ணின் வீட்டிற்கு அவர் சென்று வந்துள்ளார். இதனிடையே அந்த பெண்ணிற்கு பழக்கமான நபர்களிடம் இருவருக்கும் தகாத உறவு இருப்பதாகவும் பெண் தரகரை தான் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் தனக்கு இதுபோல் பலருடன் தொடர்பு இருப்பதாகவும் கூறி வந்ததாக தெரிகிறது. இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த அப்பெண் தரகர் இதுகுறித்து கேட்டபோது தன்னை திருமணம் செய்து கொள்ள பால்ராஜ் வற்புறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் பால்ராஜ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் மக்களுக்கு உதவி செய்து வருவதாக ஏற்கனவே இவர்களிடம் கூறியிருந்த நிலையில் இன்று அந்த பெண் தரகர் மற்றும் அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு பால்ராஜை தேடி வந்திருந்தனர். அப்போது அங்கிருந்த பால்ராஜின் சட்டையை பிடித்து இழுத்து வந்ததோடு அவரை சரமாரியாக தாக்கினர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதோடு பால்ராஜை விசாரணைக்காக ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியவருக்கு சரமாரியாக அடி விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.